வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐம் சி சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வாழை இலையில மட்டன் குழம்பு பண்ண போறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் இங்க 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்துக்கிறேன் மட்டன் வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கிடலாம் எண்ணெய் ஊத்தி வணக்கிடலாம் இவ்வளவு எண்ணெய் இருந்தா போதும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு 1/2 கிலோ மட்டனை நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து அந்த வாழையில போடுறதுக்கு இது ஃப்ளேவர் எல்லாமே ஒண்ணா இருக்கும் எப்படின்னு சொல்றேன் இது நல்லா ஃப்ரை ஆயிட்டுக்கட்டும் வெங்காயம் உணக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன் ஒரு பூண்டு இஞ்சி வந்து 30 கிராம் கொத்தமல்லி இலைகள் நல்லா போட்டு வணக்கிட்டு अर स्पून कसगसा अर स्पून सोंब अंज ग्राम चटर अलव तुटिकल विसिल विसिल मिगूल இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் உணக்கி வச்சோம்லையே பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டேன் பேஸ்ட் ஆட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிரலாம் இதுக்கு இவ்வளவு எண்ணெய் வந்தா போதும் நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிரலாம் ஒரு பிடி கருவேப்பிலை ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிரலாம் அளவா இந்த மட்டன் வந்து வெந்திருச்சு இப்போ மட்டனை ஓபன் பண்ணிரலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ என்ன பண்றேன்னா அந்த மட்டன்ல उपटन நான் மொத்தம் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் பால்ல 1/2 ஸ்பூன் இதல 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணா போதும் மட்டன் குழம்புக்கு எல்லastype நல்லா கலந்து விட்டுறங்க வாழையில மொத்தமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் நான் அடியில ஊத்தி இருக்கேன் pan-ல அதல நாம வந்து இந்த இலைய வச்சிரலாம் ஏனா இலையோட வச்சோம்னா டக்குனு இலை வந்து சுற்றும் தேங்காய் பாலோட இருந்துனா சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு வாழை இலை மட்டன் குழம்பு இது டிஃபரண்டா இருக்கு இப்ப গ্যাস ஆன் பண்ணிரலாம் இலைய வச்சோம்னா நம்ம গ্যাস ஆன் பண்ணிக்கலாம் மட்டன் எல்லாம் mix பண்ணிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்ட்டா போட்டேன் மொத்தம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன் 1/2 கிலோ மட்டன் குழம்புக்கு இப்ப தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதில என்ன பண்றேன்னா அடுத்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணனே லைட்டா இலை மேல லைட்டா தண்ணி விட்டுக்கோங்க ஒரு காட்டம்னா தண்ணி இப்படி விட்ட உடனே நாம என்ன பண்ணனும் இந்த மட்டன் இதெல்லாம் மசாலா எல்லாம் வந்து இந்த pan-ல வந்து நாம இந்த வாழை இலை மேல ஊத்திடலாம் இந்த வாழை இலைய வந்து லைட்டா இப்படி சாச்சி விட்டோம்னா தேங்காய் பால் எல்லாமே mix ஆகும் ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழை இலையில சாப்பிட்டவே ரொம்ப நல்லது ஆனா இன்னைக்கு நான் வாழை இலையில மட்டன் குழம்பு வைக்க போறேன் நீங்க இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆனவுடனே உங்களுக்கு வாழைல வந்து எடுக்கணும்னு விருப்பம் இருந்தா எடுத்துருங்க இல்லனா சா அந்த குழம்பு முடியிற வரையும் நீங்க வச்சிருக்கலாம் ரொம்ப நல்லது லைட்டா நான் அரை டம்ளர் தண்ணி ஊத்திர்க்கேன் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து எல்லாம் ஊத்திர்க்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் கொதிச்சா சூப்பரான வாழை இலை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் கால் மணி நேரம் ஆச்சு இப்போ குழம்பு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் குழம்பு சூப்பரா வந்திருக்கு சம ஸ்மெல் இருக்கு அந்த வாழை இலையோட ஸ்மெல் எல்லாமே பாருங்க அடியில ஒண்ணு புடிக்கல சூப்பரா இருக்கு இப்படி நல்ல ஒரு கிண்டி கிண்டி விட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு
இந்த வாழையிலை மட்டன் குழம்பு வந்து நீங்க வந்து இதே மாதிரி வந்து வீட்டில் இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திப்போம். வணக்கம்.